ஓகே, இப்போ வீடியோ கிளாஸ் எடுத்து எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், டிஜிட்டலில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அசால்ட்டாக இருக்க வேண்டாம். ஒரு தடவை ரிட்டனில் கம்பல்சரி நீங்கள் எழுதிக்கணும். சரி, இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ சர்க்கியூட் கையில் எடுத்துக்கங்க. சர்க்கியூட்டில் பாருங்கள், என்ன பாருங்கள், இதான் ஐசி, பவர் ஐசி. இந்த பவர் ஐசினுடைய 29வது பின்னில் இந்த மாதிரி இருக்குது ஒரு ரெசிஸ்டர், இந்த மாதிரி இருக்கு. இதுதான் பவர் கீ. ஓகேவா, சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன ஒரு ஒரு கனெக்டர் இருக்கும். இந்த கனெக்டருக்கு வந்து X300 ஒரு கனெக்டர் இருக்கு. இதன் வழியாக தான் வந்து இப்போ வர்ற ஃபோனில் அப்படி இல்லை. ஓகேவா, பார்க்கலாம். அதனால் ஸ்டேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், ஸ்டேட் பண்ணிக்கலாம். இதான் சர்க்கியூட் R118. இதன் நம்பர் நோட்டீஸ் பெயின். ஓகே, இந்த ஐசிக்கு நேராக பி பேட்டரி 3.7 வோல்ட். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பிளாக் டயக்ராம், இப்போ தான் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஜென்ரலாக. ஓகே, இப்போ பாருங்கள், பேட்டரியை உள்ள செட்டுக்குள்ளே வச்சோன்னே செட் டெட்டாக இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதில் இந்த பின் இருக்கு இல்லையா, இந்த இன்புட் பாயிண்டில் 3.7 வோல்ட் வருதா அப்படின்னு மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பேட்டரியிலேருந்து இந்த ஐசிக்கு சப்ளை வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் அடுத்து அதே சேம் டைம் இந்த 29வது பின்னில் 2.8 வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். சர்க்கியூட் புக்கில் போட்டிருக்கு, இந்த பாயிண்டில் 2.8 வோல்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறமும் 2.8 வோல்ட்டு, இந்த பாயிண்ட்லேயும் 2.8 வோல்ட்டு. இந்த இடத்துல என்ன வோல்ட்டு வரும், இந்த பாயிண்ட் எட்ஜு வந்து கிரவுண்டில் இருக்கிறனால இதில் வந்து 0 வோல்ட் வரும், இதில் 0 வோல்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஐசி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் இது. இப்போது கேட் சிம்பிள் இதை இப்படி போட்டிருக்கேன், இது வந்து நேண்ட் கேட்டு. ஏற்கனவே நேண்ட் கேட்டினுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். என்ன சொல்லியிருக்கேன், இது ஃபஸ்ட் இன்புட்டு, செகண்ட் இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஃபஸ்ட் இன்புட் லோவாக இருந்து செகண்ட் இன்புட் லோவாக இருந்தால் அவுட்புட்டில் ஹை வரும். இதுதான் ஃபார்முலா சர்க்கியூட். இப்போ என்ன பண்ணியிருக்கு, இதில் இதில் பேட்டரி வச்ச உடனே ஐசியோட இன்புட்டில் 3.7 வோல்ட் வருதா பார்க்க முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், 29வது பின்னில் 2.8 வோல்ட் வருதா. சர்க்கியூட் அப்படியே ட்ரேஸ் பண்ணின்னு வச்சுக்கங்களேன், R118 ரெசிஸ்டன்ஸினுடைய பாயிண்ட் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸுடைய அனதர் பாயிண்ட் எங்கே போவோம், நேராக சுவிட்சோட கீயோட ஒரு பாயிண்ட் போவோம். சுவிட்சோட அனதர் பாயிண்ட் எங்கே போவோம், கிரவுண்டாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன், இந்த பவர் கீயை பவர் ஆன் சுவிட்ச், பவர் கீ அல்லது பவர் ஆன், பவர் ஆன் சுவிட்ச். இதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும், என்ன நடக்கும், இந்த 2.8 வோல்ட் இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் 2 பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் என்னவாக மாறிடும், 0 வோல்ட்டாக மாறிடும். இந்த இடமெல்லாம் 0 வோல்ட்டாக மாறிடும், ஏன்னா இங்கே 0 இருக்குது, அதாவது எல்லாம் கிரவுண்ட் ஆயிரும். இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எல்லாமே எப்படி உங்களுக்கு கிரவுண்ட் ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பெரிய ட்ராப்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகேவா, அப்போது இதை ப்ரெஷ் பண்ணோடனே, இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோடனே 29வது பின் என்னவாக மாறுது, மெயினாக 2.8 வோல்ட்லேருந்து 0 வோல்ட்டாக வேரி ஆகுது. இந்த 29வது பின்னில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுதான் 29வது பின், ஐசினுடைய 29வது பின் இந்த மாதிரி இருக்குது. ஒரு பின்னை ஏற்கனவே ஆல்ரெடி கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல எத்தனை வோல்ட் இருக்கும், 0 வோல்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் தான் 2.8 வோல்ட்டு, இந்த இடத்துல ரெசிஸ்டர், இந்த இடத்துல சுவிட்சு, இதுதான் சர்க்கியூட். இது நான் கேட்டு, நான் கேட்டில் ஒரு அவுட்புட்டு. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இது 0 ஆயிடுச்சு, இந்த பாயிண்ட் 0 ஆகலை, அதனால் செட்டு வந்து ஆன் ஆகாது. எப்போ இந்த 2.8 வோல்ட் 0 வோல்ட்டாக மாறுதோ அப்போ தான் அந்த நான் கேட்டு புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம பவர் ஆன் பண்ணால் அந்த ஐசி புரிஞ்சுக்குது. உடனே அது தகுந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வோல்ட்டை கொடுத்து பவர் ஐசியை ஸ்டிமுலேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு வேணுங்கிற வோல்ட்டையெல்லாம் வெளியே கொண்டுட்டு வருது. உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு எந்த இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பவர் ஐசிக்கு சப்ளை வருதா பேட்டரியிலேருந்து வருதான்னு பார்க்கணும்.
இந்த ஐசிலிருந்து தான் ஒட்டுமொத்த ஸ்டேஜுக்கே பவர் வந்து ப்ரொவைட் ஆகுது. அது எப்படி ப்ரொவைட் ஆகுது, இந்த ஐசி எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, இந்த பர்டிகுலர் பின் வச்சுருப்பாங்க, அந்த பர்டிகுலர் பின் என்னென்னு பேரில் இருக்கும் அப்படின்னா, அதுலேயே இப்போ சர்க்கியூட்லேயே போட்டிருக்கும் பவர் ஆன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐசியோட டேட்டா புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லையா சர்க்கியூட் ஸ்கிமேட்டிக் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸ்கிமேட்டிக் கலரில் இருந்தால் இன்னும் பெட்டரு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்டிலிருந்து நிறைய புக்ஸ், அதுக்கு டூல்ஸ்லாம் இருக்குது. இல்லை வேணும் அப்படின்னு சொன்னாலும் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, அப்போ என்ன ஆகுது, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்கணும். ஒரு ஃபோன் வந்துருச்சு, முதல்ல இங்கே 3.7 வோல்ட் வந்துச்சுன்னா பவர் சப்ளை ஓகே, பேட்டரி ஓகே. இந்த பின்னில் வந்து 2.8 வோல்ட் வரல அப்படின்னு சொன்னால், இந்த பவர் ஏசி ஒர்க் பண்ணலை, அல்லது ஃபோன் கீழே விழுந்திருக்கு, ஃபோன் கீழே விழுந்ததுனால இந்த 29 வோல்ட் வரல. ஏற்கனவே இந்த டைப் ஆஃப் ஐசி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், பிஜிஏஐசி, பிஜிஏ பால் கிரே அசம்பிளி அப்படின்னு பேர். இந்த ஐசி வந்து இந்த மாதிரி இருக்கும், இதில் பால் இருக்கும், ஆஃப் பால் உள்ளே இருக்கும், ஆஃப் பால் வெளியே இருக்கும், இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த பால் எப்படி இருக்குன்னா பாருங்க, இதான் சர்க்கியூட்டு, இதான் ஐசி. இந்த ஐசியில் இந்த பால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குது, ஐசியில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு காமனண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காமன்லேருந்து நேராக இந்த இடத்துக்கு போகும், இங்கேருந்து ப்ராசஸ் ஆகும், இந்த பின்னுக்குள்ளே வரும், இந்த பின்னிலிருந்து நேராக வெளியே வந்து இன்னொரு காமனண்ட்டுக்கு போகும். இந்த இன்னர் அரேஞ்ச்மெண்ட், சர்க்கியூட்ரி, ஃபேப்ரிகேஷன் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, காமௌண்ட்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதனால தான் ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் காமனண்ட் ஃபைண்டர்னே அதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஐசி தான் ப்ராசஸ் பண்ணதுன்னு வைங்களேன், இந்த வோல்ட் உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியும், வெளியே வருதா இல்லைன்னு பார்க்கல, வரல அப்படின்னா இந்த பால் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா விட்டு போயிருக்கும், இந்த பால் வந்து விட்டு போயிருக்கும். அப்போ நம்ம என்ன என்ன பண்ணுறோம், ஒரு ஹாட் ஏரை வந்து ப்ளோ பண்ணுறோம், ப்ளோயர் வச்சு ப்ளோ பண்ணுறோம். ஒரு 3 செகண்ட் ப்ளோ பண்ணோம்னா இந்த ஐசி போய் என்னைக்கு நீட்டாக சீட்டிங் ஆகிக்கும், தென் அவுட்புட் வந்துடும். ஒருவேளை அவுட்புட் வரல அப்படின்னா கூட இந்த ஐசியை வெளியே எடுத்துகிட்டு ரீபாலிங் பண்ணிக்கலாம். ரீபாலிங் பண்ணுற வீடியோ நான் பின்னாடி உங்களுக்கு அனுப்பேன், ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எல்லாமே வரும், எப்படி ரீபால் பண்ணுறதுன்னு சொல்லி. பெரும்பாலும் இப்போ இருக்கிற பொசிஷனில் யார் ரீபால் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்ப கிரிட்டிக்கல் செட் ஒன்று தான். ஏன்னா ரேட்டோட விலை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, ஃபீச்சர்ஸ் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு, அதனால் ஒரு சர்வீஸ் ஓரளவுக்கு மேலே அதிகமாக டைம் எடுக்கும், லேட் ஆகும், இல்லை சார்ஜஸ் அதிகமாகனா கஸ்டமர் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுறாங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீபால் பண்ணுறது வீடியோ பின்னாடி ஃபியூச்சரில் வரும்னு நான் பார்க்குறேன். இதில் லைட்டாக ஒரு 3 செகண்ட் ஹீட் பண்ணால் இந்த ஐசி நல்லா சீட்டிங் ஆகிக்கும், உடனே அவுட்புட் வோல்ட்டு அங்கே 2.8 வந்துடும், அது கிரவுண்ட் ஆச்சுன்னா அவுட்புட் வோல்ட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போது சொன்னதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்னுடைய ஃபார்முலா எந்த இடத்துல அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஐசியோடைய 29 வெளியே மட்டும்தான் இருக்கும், அதாவது ஐசியில் இந்த பாயிண்ட் மட்டும்தான் வெளியே இருக்கும். கிரவுண்டு உள்ளுக்குள்ளே இருக்கனால எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த பின் வந்து 2.0 வோல்ட் ஆச்சுன்னா அந்த ஐசி வந்து புரிஞ்சுக்கும், கேட் புரிஞ்சுக்கும், இன்ஃபார்ம்னு ட்ரிகர் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இதில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துன்னா அடுத்த மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம், அடுத்த மாடல் சர்க்கியூட் எடுத்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.